ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபான் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் தான் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். சரி வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்துருவோம். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ஒரு அப்டிராக்ட் பெயிண்டிங் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஒரு கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்டர்ஸ் எல்லாமே வந்து மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணியாச்சு. ஸோ சென்டரில் வந்து ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். ஃபிகரேட்டிவ் பெயிண்டிங் அப்படின்றதுனால ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது பெயிண்டிங் வந்து நான் வந்து பெயிண்ட்டை வந்து நல்லா டைல்யூட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் ஒருவேளை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி பெயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போஸ்டர் கலர்ஸ், அக்ரிலிக் கலர்ஸ், ஃபேப்ரிக் கலர்ஸ், எந்த பெயிண்ட் உங்ககிட்ட இருக்கோ அந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வாட்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வந்து பெயிண்ட் வந்து நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் அடிக்க போகிறோம். இன்றைக்கு நான் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட பெயிண்ட் வந்து நல்லா டைல்யூட்டடாக இருக்கு. ஸோ நல்ல ஒரு நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்து பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஃபுல் கேன்வாஸுமே வந்து இதை நல்லா கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கேன்வாஸ் ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ட்ரேசிங்கும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அது வந்து உங்களுடைய சாய்ஸ். ஸோ உங்களுக்கு பெயிண்டிங் வந்து பண்ணும்போதே தெரியும், அதில் வந்து அந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் லைட்டாகவும் கொஞ்சம் டார்க்காகவும் வரும். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து பெயிண்ட்டை டைல்யூட் பண்ணியிருக்கோம். அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மாஸ்கிங் டேப் போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் கேன்வாஸையுமே வந்து கவர் பண்ணி பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பெயிண்டிங்கோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதாவது அந்த டெக்ஸ்சர்ஸ் தெரியுது இல்லையா, அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்க, நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில இடத்துல டார்க்காகவும் சில இடத்துல லைட்டாகவும் வந்து ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம இப்போ அவுட்லைனிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து இந்த பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அவுட்லைன் சரியாக தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து முன்னாடி போட்டேன், ஏன்னா அந்த பென்சில் லைன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஹைலைட்டடாக தெரிய வேண்டாம் அப்படின்றதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஓ, ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் ட்ரேசிங் பண்ணுறதா இருந்தால் எல்லோ கார்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அது உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இல்லாமல் நல்ல ஒரு சட்டிலான லுக்கு கொடுக்கும். இப்போ வந்து நான் அவுட்லைனிங் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப தின்னாலாம் கொடுக்க வேண்டாம், நல்ல திக்கான ஒரு அவுட்லைனே கொடுத்துக்கலாம். அவுட்லைன் நல்லா கொடுத்துட்டு கொடுக்கும் போதே வந்து அதை நல்லா மெர்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் மர்ஜ் பண்ணுற பாருங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா இதை மர்ஜ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த பெயிண்ட்டை வந்து இப்போ நான் வந்து நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ நல்லா தெரியுது இல்லையா, ஸோ வந்து அது நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அந்த பெயிண்டிங்கோட அந்த பேக்ரவுண்ட்லையும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ நல்லா வந்து அதை ஹைலைட் பண்ணிடலாம். ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வந்து நம்ம ஃபுல் பெயிண்டிங்குமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ தெரியுது இல்லையா, ஸோ இந்த லைனோட கண்டினியூட்டியும் அதே மாதிரி நான் ஃபுல்லாக வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ட்ரா பண்ணும்போதே அந்த லைனை வந்து நீங்கள் நல்லா மேட்ச் பண்ணி விட்டுடுங்க அதோட. ஸோ இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா மர்ஜ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து அடுத்த லைனும் போட்டு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மோரோவர் வந்து இத்தனை நாளாக நான் ஏன் வீடியோஸ் போடல அப்படின்றதுக்கு
மெயின் காரணம் வந்து என்னோட கையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா என்னோட கை வந்து நல்லா வீங்கி போயிடுச்சு. கொஞ்ச நாளாக வந்து ஒரு லிம்பீடியா ப்ராப்ளமால கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருக்கேன் நான். அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. ரெகுலராக வீடியோஸ் போடலைன்னாலும் நீங்கள்லாம் வந்து உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இனிமேல் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். உங்களோட ஆதரவை வந்து இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டு வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் லைனும் வந்து நான் போட்டாச்சு. ஸோ இதையுமே வந்து நல்லா வந்து ஒரு திக்காக வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு திக் அவுட்லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பிரைட்டாக வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஓ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப ஈஸி, யார் வேணால் ஈஸியாக பண்ணிடலாம். பட் இதோட அவுட்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட பிக்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள், நான் பின் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்டு உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நானும் இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெயின் ரொம்ப இருந்துச்சு நடுவில், அதனால தான் வந்து போட முடியல. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பெயின் சட்டிலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப நாளாக பண்ணணும் நினச்சிட்டே இருந்தேன் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெயின் கம்மியாக இருந்ததுனால சரி இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பட் எடுக்கும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது வேறு, இந்த பெயிண்டிங் முடிக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயிண்டிங் வந்து ரொம்ப நல்ல ஒரு அவுட்கம் வந்திருக்கு. ஓ நல்லா இருக்கு இல்லையா? ஸோ ஃபேஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம அவுட்கம் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடணும். ரொம்ப நல்லா வந்துருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸி. நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து இந்த இடத்துல மட்டும் இந்த பாடி பார்ட்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் டெப்த்துக்காக அங்கங்கே வந்து கொஞ்சம் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அங்கங்கே டெக் இது கொடுத்துக்கிறேன்னு சொன்னாலே ஹைலைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடி நெக் பார்ட்டு, இந்த ஹேண்ட்ஸு, அப்புறம் அந்த ஹேரோட ஸ்ட்ராண்ட்ஸு, இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைலைட் கொடுத்துக்கலாம், ஹைலைட் பண்ணிடலாம். ஸோ தட் வந்து நமக்கு அந்த பெயிண்டிங்கோட டெப்த் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணிக்காதீங்க, லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கர்வ் வந்து சிங்கிள் கர்வ் தான் இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு கர்வ் வந்து இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கர்வ் போடுறேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு திக் லைன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து போடும்போது இது வந்து ஒரு அந்த கர்வ்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபினிஷ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இது வரைக்கும் இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது கொஞ்சம் ஒரு கம்ப்ளீட்டட் லுக்கு கொடுக்கறதுக்காக வந்து இந்த கர்வ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சைடு. இதையுமே வந்து கொஞ்சம் திக்காக போட்டு அப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கர்வ்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். பெயிண்டிங்கை பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய கர்வ்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கங்கே வந்து நான் கொஞ்சம் லைன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஷீட், ஒரு பேப்பர் ஷீட் இருக்கு இல்லையா, A4 ஷீட், ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அது மேலே பெயிண்ட்டை வந்து டேப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷில் எடுத்து டேபிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். டேபிங் டெக்னிக், நாட் டெக்னாலஜி. ஸோ ஒரு டேபிங் டெக்னிக் வச்சு நான் அந்த மாதிரி டேபிங் டெக்னிக்கில் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் வந்து ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பாஞ்சில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ரெஷ்ஷில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ப்ரெஷ்ஷில்
பெயிண்ட் எடுத்துகிட்டு நல்லா அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் மேலே வந்து அந்த பேப்பரோட அந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைன்லேயே அப்படியே டேப் 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 பண்ணோன்னா நமக்கு இவ்வளோ நீட்டான ஒரு லைன் ஃபினிஷிங் கிடைச்சிடும். ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக அந்த லைன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா லைன்ஸுமே வந்து பேப்பர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக வந்திருக்கு பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன். எனக்கு வந்து இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சி யூ ஆல், பை பை.